வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. அங்கி திவாரி வெகு சீக்கிரம் பெரிய அளவுக்கு பேசும் பொருள் ஆவார் அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்துட்டு இருக்குது. வீடியோ வாக்கு மூலம் கொடுத்து விட்டார், இல்லை கொடுக்க போகிறார். ஒன்று இன்னொன்று, எப்பயுமே போலீஸ் சொல்லுவாங்கள்ல, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், உங்களை ஈஸியாக நாங்கள் அந்த கேஸ்லேருந்து விடுதலை பண்ணுறேன் அப்படின்ட்டு. இங்கே ஒரு விஷயம், இன்னும் குறிப்பாக ஏற்கனவே சம்மன் அனுப்பிய அதிகாரிகள் இதுவரை சம்மன் அனுப்பல, மூணாவது தடவையாக சம்மன் கொடுத்துட்டாங்க லஞ்ச ஒழிப்புத்துறை. அப்போ சண்டை இன்னும் முடியல, வேக வேகமாக போயிட்டுருக்கு. திடீர்னு பார்த்தீங்கன்னா இடி அந்த மருத்துவரை வந்து பணப்பரிமாற்றம் எப்படின்னு விசாரிக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ இடி அங்கி திவாரியை நாங்களும் விசாரிக்கணும் அப்படின்னு அவங்களும் கேட்குறாங்க. ஏற்கனவே தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை அவரை கஸ்டடியில் எடுத்து விசாரித்து அவர் சிறையில் இருக்கார். மறுபடியும் இப்போது கஸ்டடி எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? ஜாமீன் பண்ணி தள்ளுபடியான நிலையில் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை இன்னும் அவரை எக்ஸ்ட்ரா கஸ்டடி கேட்க போகிறாங்க. ஏற்கனவே வெளிவரக்கூடிய தகவல்கள், ஏன்னா போலீஸ் ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும். பார்த்துங்க, அதெல்லாம் உங்கள் எல்லாம் இருக்குங்க. நீங்கள் உண்மையை சொல்லிட்டீங்கன்னா இது பெரிய கேஸ் ஆகாது, இல்லைன்னா பிரச்சனை வரும். ஏன்னா அதிகாரிகளை நீங்கள் வந்து சொகுசாக இருக்க அதிகாரிகளை நீங்கள் உள்ளே உட்கார வச்சு ஒரு நாள் தாக்கு பிடிப்பாங்க, ரெண்டு மூணு நாள் தாக்கு பிடிக்க மாட்டாங்க. குடும்பம் எல்லாம் இருக்குதுங்க, பார்த்துக்கோங்க, எல்லா விஷயம் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் வாக்குமூலம் மட்டும் கொடுத்தா போதும், நாங்கள் வேறு மாதிரிலாம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவார் அவர்? இதில் இன்னும் குறிப்பாக அங்கி திவாரி உள்ளே போன உடனே பெரிய பதட்டமடையாத இடி இப்போ வேக வேகமாக பதட்டமடையுது. அதுக்கு ஒரே உதாரணம், இவ்வளவு நாள் அமைதியாக இருந்த இடி திடீர்னு சம்மன் அனுப்பியிருக்காங்க. அதாவது தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை சம்மன் அனுப்புது, போலீஸார் தல்லாகுளம் போலீஸார் சம்மன் அனுப்புகிறாங்க, எல்லாம் வாங்க விசாரிக்கணும்ட்டு. வரல ரெண்டாவது சம்மன், மூணாவது சம்மன். அப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து இங்கே இருக்கக்கூடிய காமன் மேன் கேட்குற மாதிரி, ஏங்க இடி வந்து ஒருத்தரை சம்மன் கொடுத்தா அவங்க வரணுங்கிறீங்க, மாவட்ட ஆட்சித்தலைவருக்கே நீங்கள் சம்மன் கொடுக்குறீங்க, கனிம வளத்தில் இருக்கவங்களா சம்மன் கொடுக்குறீங்க. ஆமாம், தப்பு பண்ணால் கூப்பிட்டு விசாரிங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடிய பிஜேபியில் என்ன சொன்னாங்க, ஏங்க உங்கள் மேலே தப்பு இல்லை, விசாரிக்கிறதுக்கு ஒத்துழைக்கணுங்க, இது ஒரு அமைப்பு அது ஒரு அமைப்பு. அதே தானே இப்போ இவங்களுக்கும், இந்த இடி அதிகாரிகள் ஏன் போல? மூணாவது தடவை சம்மன் கொடுத்த உடனே வேக வேகமாக அங்கி திவாரியை நீங்கள் கஸ்டடியில் எடுக்க வேண்டிய நோக்கம் என்ன? அப்போ நல்லா ஒன்று புரியுது, அங்கி திவாரி அங்கே இருக்கிற ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு ஆபத்து. எப்படி செந்தில் பாலாஜி வந்து புழல் சிறையில் இருக்க வரைக்கும் தான் நமக்கு சேஃப்டி, டெல்லிக்கு கூப்பிட்டு போயிட்டீங்கன்னா சேஃப்டி இல்லை. எல்லோரும் சொன்னாங்கல்ல எய்ம்ஸ் மருத்துவர் விசாரிக்கணும், திகார் ஜெயிலுக்கு போகணும், ஏன் சொல்கிறாங்க? இங்கே இருக்க வரைக்கும் சேஃப், புழல் ஜெயிலெலாம் தமிழக அரசு, ஆயிரம் தான் நம்ப. இப்போ அங்கி திவாரி அங்கே இருக்கார், யார்? தமிழக அரசு அந்த கட்டுப்பாட்டில் இருக்கார். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு எப்பயுமே ஒரு பதட்டம். இன்னும் குறிப்பாக நீங்கள் ஒரு அதிகாரி கண்டிப்பாக தவறு பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை, ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. நெட்ஒர்க், அந்த நெட்ஒர்க்கெல்லாம் நிம்மதியாக இருப்பாங்க. இங்கே இருக்கக்கூடிய கனிம வள பிரச்சனை, செந்தில் பாலாஜி பிரச்சனை, அடுத்த அமைச்சர் அனிதாரா இவங்க பிரச்சனையை கையாளுவாங்களா? இங்கே சொந்த இடத்து சொந்தத்திலேயே பிரச்சனை, எப்படி சொல்கிறது, சொந்தத்திலேயே சூனியம் வச்சுட்டு போது அடுத்தவங்களுக்கு எப்படி யோசிக்க வரும்? அதனால் இது ஓரளவுக்கு நம்புற மாதிரி இருக்குது. எல்லோரும் நினைக்காங்க அப்படி ஒன்று இப்படி ஒன்று சொல்லும்போது நம்ம ஆதாரம் இல்லாமல் சொல்லக்கூடாது. இன்றைக்கி வெளிப்படையாக பார்த்தீங்கன்னா இடி பதறது ரொம்ப அருமையாக தெரியுது. இவங்க என்ன சொன்னாங்க, செந்தில் பாலாஜியை நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணணும்னு சிஎம் போய் பார்க்குறாரு, மருமகம் பார்க்குறாரு, மகன் பார்க்குறாரு, மொத்த டிபார்ட்மெண்ட், அதாவது இங்கே இருக்கக்கூடிய அமைச்சரவையே அங்கே இருக்குது, தம்பி அடித்து கேட்பாங்க, சொல்லிடாதப்பா அப்படின்னு அண்ணாமலை கூட சொன்னார். அதே தான் மக்கள் கேட்குறாங்க, ஏங்க நீங்கள் அவருக்கு சொன்னீங்க, ஓரளவுக்கு உண்மை கூட இருக்கலாம். இப்போ இதுக்கு என்ன பதில்? ஏன் இடி இவ்வளோ பதட்டமாக வராங்க? நிர்மலா சீதாராமன் எல்லாத்த பற்றியும் பேசுகிறாங்க, ஒரு வாரத்தை அவங்க டிபார்ட்மெண்ட்டை பற்றி பேச மாட்டுறாங்க. அப்போ என்ன நடந்துகிட்ருக்கு? வெளிவரக்கூடிய தகவல்கள் என்ன? இடி ஒரு புத்திசாலினால் லஞ்ச ஒழிப்புத்துறையும் அதுவும் வந்து சாதாரண அமைப்பிலால் அவங்களுக்கும் தமிழக போலீஸுக்கும் தெரியும். அப்போ இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, எல்லா விவரங்களையும் வாங்கியிருப்பாங்க. அந்த பதட்டம் உங்களுக்கு இருக்குது. அப்போ ஒன்று டீல் பேசலாம், இல்லைன்னா என்ன பண்ணலாம், டீல் பேசி ஒத்துக்கலை இப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஒரு வழக்கு போடுவோம். எப்படி? அங்கி திவாரியை இடைநீக்கம் பண்ணிட்டோங்க, இருந்தாலும் அவர்கிட்ட விசாரிக்க வேண்டியிருக்குது, அதனால் கஸ்டடியை நான் கேட்குறோம். இப்போ கோர்ட்டில் ஏற்கனவே தமிழக அரசு விசாரி லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரித்து சிறையில் இருக்கார், இடி கஸ்டடியில் கேட்குறாங்க. அப்போ கோர்ட்டுக்கு போனால் என்ன சொல்லுவாங்க? ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய தமிழக அரசு என்ன சொல்லும்னா, ஏங்க நாங்கள் வந்து இந்த இடி ஆஃபீஸர் நிறைய பேர் விசாரிக்கணும்னு சொல்லிகிட்ருக்கோம்,
அந்த விசாரணை வந்து எங்களுக்கு ஒத்துழைக்காத போது இவரை எப்படி நாங்கள் வந்து அவங்க கஸ்டடிக்கு அனுப்புறது? ஒரு டிபார்ட்மெண்ட் சாட்சிகளை கலைக்கக்கூடும். ஒன்று. இன்னொரு விஷயம், எப்படி கேட்பாங்க? ஈடி ஒரு தர வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. சஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் இத்தனை நாட்களுக்கு பிறகு இப்போது இந்த காவலில் எடுக்கக்கூடிய காவலில் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? என்ன ரெக்கார்ட்? ஏன்னா ஒரு புலனாய்வு வந்து இவரை காப்பாற்ற முயற்சி பண்ணுதுன்னு இன்னொரு புலனாய்வு சொல்ல முடியாது. லஞ்ச ஒழிப்பு துறைக்கு தெரியும் எப்படி அவங்க அங்கே கேஸில் வாதாடணுங்கிறது தெரியும். ஏற்கனவே நம்ம என்ன சொல்கிறோம்னா, இந்த ஈடி வந்து கனிம வளத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் சம்மன் கொடுத்தது, மாவட்ட ஆட்சியருக்கு சம்மன் கொடுத்தது, அதை வாதாட வந்த வழக்கறிஞர் யாருன்னா துஷார் மேத்தா இல்லை. எல்லாத்துக்கும் துஷார் மேத்தா வருவார் ஈடி கேஸுக்கு, அவர் அங்கே மட்டும் வரலை. அப்போ திட்டமிட்டு தமிழக அரசை காப்பாற்றுறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் உதவுறாங்கிறது வெளிப்படையான உண்மை. எல்லாம் சரியாக போயிட்டுருக்கும்போது ஒரு அதிகாரியை மாற்றி இப்போ எல்லாமே கொலாப்ஸ் ஆகி போச்சு. இப்போ என்னாச்சு? அங்கித் திவாரி இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அங்கே இருக்கவங்களுக்கு ஆபத்து. திமுக என்ன பண்ணும்? ஒன்று பணிஞ்சு போகலாம், ரெண்டாவது எழுத்து அடிக்கலாம். இந்த ரெண்டு விஷயந்தான். இல்லைன்னா செந்தில் பாலாஜி நீங்கள் உள்ளே வச்சிட்டீங்க, அங்கித் திவாரி எங்கக்கிட்ட இருக்கட்டும் அப்படின்னு இப்படியே போயிட்டுருக்கலாம். இந்த மூணு விஷயம் கொஞ்ச நாளாக நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கித் திவாரி மட்டும் முதல்ல அமுங்குச்சு. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா சம்மன் கொடுக்குறாங்க, ஒரு சம்மன், அப்புறம் ரெண்டு சம்மன், மூணாவது சம்மன். அப்போ மூணாவது சம்மனாக சண்டை பெருசாகிடுச்சு. பெருசாகிறது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? ஈடியும் பதறது, ஐயோ எங்ககிட்ட கஸ்டடியில் கொடுங்க அப்படின்ட்டு. ஏதோ ஒரு விஷயம் மர்மமாக இருக்குது. இவர் ஜெயிப்பாரா அவர் ஜெயிப்பாரா அப்படிங்கிறது இன்னும் தெரியல. ஆனாலும் பெரிய அதிகார மோதலுக்கு தயாராகி விட்டார்கள். இதில் யாருக்கு அதிக சேதாரம்? அரசியல்வாதி. இப்போ அரசியல்வாதியில் வந்து செந்தில் பாலாஜி யாரோ, நீங்கள் வந்து ஈடியில் வந்து இப்போ துரைமுருகன் நீங்கள் சொல்லுங்கள், ரைட், துரைமுருகன், துரைமுருகன்ட்ட ஈடி ரைடுக்கு போகிறாங்க. அதனால் ஈடிக்கு என்ன லாபம்? பிஜேபிக்கு லாபம், போகிறது ஈடி அதிகாரிகள் தானே, அவங்க தானே நிறைய லிஸ்ட்லாம் எடுத்து இன்னும் வந்திருக்குங்க, கரெக்டாக பண்ணலான்னு மேலே இருக்கவங்க சொன்னால் இவங்க தானே வேலை பார்க்கணும். அப்போ பிஜேபிக்கு துரைமுருகன் உள்ளிட்டவங்களை கார்னர் பண்ணணும், அது நோக்கம். இவங்களை வச்சு பண்ணுறாங்க. ஈடி அதிகாரிகளுக்கு என்ன? இவங்க தான் பண்ணுறவங்க, ஆனால் இவங்களுக்கே பிரச்சனையாச்சே. நீங்கள் ஏதாவது எங்களை டச் பண்ணிங்கன்னா பாருங்கள், அங்கித் திவாரி வாக்குமூலம் கொடுத்துட்டாரு. என்ன சிக்கல்னா, அங்கித் திவாரி என்ன பண்ணாருங்கிறதே உங்களுக்கு தெரியாது. என்ன பண்ணுவீங்க நீங்கள்? போலீஸ் கஸ்டடியில் அங்கித் திவாரி என்ன சொன்னாருங்கிறது ஈடிக்கு ஏதாவது தெரியுமா? இப்போ தெரியாதனால தான் அவங்க வந்து சம்மன் அனுப்பி வரமாட்டுறாங்க. நேர்மையான நியாயமான ஆளாக இருந்தால் என்ன பண்ணணுங்க? நீங்கள் எந்த புலனாக பேர் விட்டு உங்கள் மேலே தப்புனா சம்மன் கொடுத்தீங்கன்னா வரங்க. என்னங்க கேள்வி சொல்லுங்கள், ஒத்துழைக்கிறோம். அதுக்கப்புறம் சொல்லலாம், பாருங்க இந்த மாதிரிலாம் இடக்கு முடக்கா கேள்வி கேட்டாங்க அப்படின்னு. எதுவுமே இல்லாத போது ஈடி அதிகாரி வரலைன்னா மக்கள் பார்வையில் எப்படி கொண்டு போகணும்? உண்மையில் இந்த திமுக இன்னும் கொஞ்சம் வலுவாக கொண்டு போயிருக்கலாம். திமுக கொண்டு போக முடியாது, பேச்சாளர்கள்லாம் பேச வரலாம். பாருங்க, ஈடி அதிகாரிகள் வந்து சம்மன் கொடுத்து கூப்பிட்றாங்க, அதுக்கே போகல. என்ன ஒரு நியாயம்? எந்த ஒரு இப்படி ஒரு நியாயமான அதிகார அமைப்புங்கிறாங்க, இப்படி இவ்வளோ மோசமாக இருக்காங்க சொல்லலாம்ல. மிஸ்ரா அவர்களை ஈடி இயக்குநராக மூன்றாவது தடவை எதிர்க்க அமித்ஷா பரிந்துரைத்தார். உச்சநீதிமன்றம் சொன்னபோது கூட இல்லை இல்லை இவர் தான் இருக்கணும்னு ஏன் சொன்னார்? எல்லா விஷயத்தையும் கிளப்பணும். இது உங்கள் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்காங்க தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது. நம்ம நேற்று பேசும்போது கூட இந்த ஈடி வந்து இவ்வளோ கஸ்டடியில் எடுப்பாங்க நம்ம சொல்லலை. இப்போ ஏன்னா இன்றைக்கி வந்து சமூக ஊடகங்களாகட்டும் தகவல் ஆகட்டும் நிறைய வருதுங்க, எது சரி எது தப்புன்னு பகுத்து பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒரு விஷயம் ஓரளவுக்கு நம்ம நம்புற மாதிரி இருக்கணும். இப்போ எப்படி நம்புகிறோம்? அங்கித் திவாரியை கஸ்டடியில் எடுத்து விசாரித்தா லஞ்ச ஒழிப்புத்துறை ஒன்றுமே இல்லாமல் அவரை சிறையில் வச்சுருப்பாங்களா? நாளைக்கு ஒருவேளை அங்கித் திவாரி இப்போ என்ன சொல்கிறாரு, அந்த மருத்துவர்கிட்ட நான் பணமே கேட்கல, அவர் கேஸே இல்லைன்ட்டார். இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை ஒருவேளை அவர்கிட்ட எதுவுமே வாங்காமல் நீங்கள் விட்டுருந்தீங்கன்னா அவர் ஈடி கஸ்டடிக்கு போயிட்டு என்னை பழி வாங்க முயற்சி பண்ணுறாங்க. பிஜேபி வந்து ஆளுங்கட்சி, அந்த கட்சிக்கு எதிராக வந்து நான் நிறைய பேர்கிட்ட பணம் வாங்கி கொடுத்தேன்னு என்னை மிரட்டினாங்கன்னு சொல்லுவார். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க? எப்படி செந்தில் பாலாஜி எல்லாம் வாக்கு பண்ணிவிட்டு வாக்குமூலம் வாங்கியிருக்காரு, முத்தையா கனிம வளத்துக்கு வாக்குமூலம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஈடி லஞ்ச ஒழிப்புத்துறை சொல்லுவோம், ஆமாங்க எங்கிட்ட வந்தார், வாட்ஸ்அப்பில் வச்சு கேட்டோம், இந்த விஷயம்லாம் பண்ணுறாங்க. அதை பாருங்கள், ஃபுல்லாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம், வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. இன்னும் குறிப்பாக ஒத்துழைச்சார் இல்லை, ஏதோ ஒரு விஷயம் வரும்ல. இல்லைப்பா, நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பை கட்டி கேட்டதும் உண்மையை சொல்லணும் இல்லைங்க. இல்லைன்னா எந்த தைரியத்தில் இத்தனை பேருக்கு வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை நீங்கள் சம்மன் அனுப்புறீங்க? அவர் சொல்லாமல் எப்படிங்க அனுப்புவாங்க? பேரை கரெக்டாக குறிப்பிட்டு அப்போ மாட்டிக்கிட்டாங்க. ஒரு பக்கம் லஞ்ச ஒழிப்பு தமிழக அரசில் செந்தில் பாலாஜி உள்ளிட்ட அமைச்சர்கள் ஈடிக்கிட்ட மாட்டிட்டாங்க. எது அமைச்சர்கள் அரசியல்வாதிகள், இங்கே ஈடி டிபார்ட்மெண்ட் அதிகாரியே மாட்டிக்கிட்டார்.
இப்போ என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியாமல் பதட்டத்தில் இந்த வேலைலாம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பிஜேபியில் எப்படி பார்க்குவோம், என்னடா அது அதிகாரியை மாட்டிட்டார், நிர்மலா சீதாராமன் ரிப்போர்ட் போயிருக்கும்ல, அதிகாரியாக மாட்டிட்டார், என்ன பண்ணலாம். ஒன்று, ஏங்க நீங்கள் உங்களால் விட்டுருங்க, நாங்கள் எங்கள் இதுக்கு மேலே நாங்கள் வரமாட்டோம், உங்கள் லைனுக்கு நான் வரமாட்டேன், எங்கள் லைனுக்கு நீங்கள் வராதிங்க சொல்லலாம். அரசியல் நடக்குமானே, எல்லாம் நடக்கும் அரசியலில், இதுவே ஒரு அரசியல் தானே, அரசியல் ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, அங்கித்தி வரி பேசும் பொருளாகிட்டார்ல. என்ன இப்போ இவங்களுக்கு சிக்கல்னால், விட்டுருப்பாங்க எலெக்ஷன் டைம், ஒரு அமைச்சரை தூக்கி உள்ளே வச்சிட்டிங்க, இன்னொரு அமைச்சர் ஃபைல்லாம் வச்சுட்டிங்க, இப்போ அங்கித்தி வாரியை வச்சு கண்டிப்பாக இவங்க விளாடுவாங்க. விளாடுறதுக்கான வேலை தான் பண்ணிகிட்ருக்காங்க, ரொம்ப தெளிவாக தெரியுது. மூணாவது தடவை சம்மன் கொடுக்கும்போது, ஏங்க அமலாக்கத்துறை உங்களை நெருக்கிட்டு இருக்கா, மூணாவது தடவை நீங்கள் சம்மன் கொடுக்குறீங்கன்னு என்னங்க அர்த்தம், அது உங்களை நெருக்கிடுவான்னு தெரியாதா? அப்படி இருந்து கொடுக்குறீங்கன்னா ஒன்று அசட்டு துணிச்சல், இல்லை வலுவாக ஏதோ ஒன்று மாட்டியிருக்கு, அழகாக மாட்டியிருக்கு, இல்லைனா இவ்வளோ துணிச்சலாக மூணாவது தடவை சம்மன் கொடுக்க வாய்ப்பே இல்லைங்க. இந்தியாவில் யாராவது அமலாக்கத்துறைக்கு மூணாவது தடவை சம்மன் கொடுத்துருக்காங்களா பாருங்கள், அப்படி இப்படின்னு ஒதுங்கிடுவாங்க. இங்கே கர்நாடகாவில் லோக்காயுக்தா அவ்வளோ பணத்தை பிடிச்சாங்க, என்னாச்சு கதை, பிஜேபி எம்எல்ஏ சரி பண்ணிட்டாங்கல்ல. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு அதிகார மோதல் நடந்துகிட்ருக்கு. ஈடிக்கு கடும் பின்னடைவுங்கிறத இப்போதையும் நம்மளால் பார்க்க முடியுது. இது இப்போ அடுத்து தமிழக அரசு எந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுக்க போதில்லை, ஏன்னா அண்ணாமலையோ வானதி சீனிவாசன் எல்லாம் நிறையா பொங்குவாங்க, ஒருத்தர் கூட இதை பற்றி பொங்குறதே இல்லையே. ஏன் எடப்பாடி பழனிசாமி பேச வேண்டியதானே, பேசவே மாட்டார், ஈடினா யாரும் பேச மாட்டாங்க. இன்னும் குறிப்பாக இப்போ என்ன பண்ணுவோம், திமுக அப்படி பார்த்துக்கிட்டே இருக்குது, அவங்க இப்போ கையில் எடுப்பாங்க, பாருங்கள் இடி வந்து கஸ்டடியில் எடுக்குது, வாக்குமூலம் கொடுத்துட்டாராமே, பேப்பர்லாம் வரும், வாக்குமூலம் கொடுத்துட்டாராமே, இவரை கை காட்டினார், அவரை கை காட்டினார், இத்தனை இடத்தில் காசு வாங்கினாரா, ஒன்றுங்கிறத ரெண்டாவது தான் ஆக்குவாங்க. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கித்தி வாரி பேசும் பொருளாகிவிட்டார். விரைவில் இந்த மேட்டர்லாம், அந்த மழை வெள்ளம், உங்கள் அப்பா வீட்டா, எங்கள் அப்பா வீட்டு காசு, இந்த பொதுக்குழு, முதலமைச்சர் மாத்துறது, இதெல்லாம் போயிட்டுருக்கும்போது ஜோடோ யாத்திரை மறுபடியும் ஆரம்பிக்கிறார். இதெல்லாம் முடிஞ்சவுடனே இந்த மேட்டர் வேகம் எடுக்கும். கஸ்டடியில் நமக்கு தெரிஞ்சு லஞ்ச ஒழிப்புத்துறை அப்செக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம், கஸ்டடி அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காதுதான் சொல்கிறாங்க. ஏன்னா அங்கித் திவாரியை அவர்கிட்ட அவங்ககிட்ட ஒப்படைக்கிறதுக்கு இன்றைக்கி தமிழக அரசு தயாராக இல்லைங்கிறது தான் லேட்டஸ்ட் நியூஸ். பொறுத்திருந்து பார்ப்போம், மீண்டும் சந்திப்போம், நன்றி, வணக்கம்.